பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தித் தூரல்களாக தற்போது காண்போம். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த கடப்பாக்கத்தில் உள்ள திருச்சபையில் தேமுதிகவினர் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினர். மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் கேக் வெட்டப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் இடைக்கழி நாடு பேரூராட்சி செயலாளர் வேலு, பேரூராட்சி அவைத்தலைவர் வீரராகவன் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எம்ஜிஆரின் 30ஆம் ஆண்டு நினைவு தினம் மற்றும் பெரியாரின் 44ஆவது நினைவு தினத்தையொட்டி கடலூரில் தேமுதிகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடலூர் மஞ்சக்குப்பம் தண்ணீர் தொட்டி அருகே அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கும் அண்ணா பாலம் அருகே உள்ள பெரியார் சிலைக்கும் மாவட்ட தேமுதிக செயலாளர் பா சிவக்கொழுந்து தலைமையில், அவைத்தலைவர் ராஜாராம், மாவட்ட பொருளாளர் வேதநாயகம், ஒன்றிய செயலாளர் தென்னவன் உள்ளிட்ட ஏராளமான தேமுதிகவினர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் கேப்டன் விஜயகாந்த் ஆணை கிணங்க தேமுதிக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு ஏழை எளிய குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் வெள்ளைச்சாமி, மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கிறிஸ்துமஸ் விழாவை உற்சாகத்துடன் கொண்டாடினர். திருவண்ணாமலை தேமுதிக தெற்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் திருவண்ணாமலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் வி எம் நேரு தலைமையில் நடைபெற்றது. திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் காலியாக உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், சாத்தனூர் அணையை தூர்வாரும் பணியை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதில் தேமுதிக செயல் வீரர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் அனைத்து சமூகத்தினரும் கலந்து கொண்ட கிறிஸ்துமஸ் விழா தூய பார்த்திப அன்னை திருத்தலத்தில் நடைபெற்றது. திருத்தல பங்கு தந்தை சூசை தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் சமய நல்லிணக்கத்தை பேணி சமாதானத்துடனும் சகோதரத்துவத்துடனும் வாழ வேண்டும் என்று அப்போது வலியுறுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் உறைப்பனி காரணமாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். வழக்கமாக நவம்பர் மாதத்தில் தொடங்க வேண்டிய பனிப்பொழிவு தற்போது டிசம்பர் மாத இறுதியில் தொடங்கியுள்ளது. புல்வெளிகளில் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல உறைப்பனி காணப்படுகிறது. அதிகாலையில் சுற்றுலா பயணிகள் இந்த பனிப்பொழிவு காட்சியை கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கடும் குளிர் இருந்தபோதிலும் சுற்றுலா பயணிகள் இதனை கண்டு மகிழ்ந்தனர். புதுக்கோட்டையில் ரவுடி வீட்டில் மர்ம ஆசாமிகள் வெடிகுண்டை வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்குளம் வடகரையைச் சேர்ந்தவர் விவேக், இவர் தனது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தபோது வீட்டு முகப்பில் ஒரு சத்தம் கேட்டுள்ளது. அப்போது வெளியே சென்று பார்த்தபோது வீட்டு வளாக சுவற்றில் மர்ம ஆசாமிகள் வெடிகுண்டை வீசி சென்றுள்ளது தெரியவந்தது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தின் பஞ்ச சபைகளில் ஒன்றான குற்றாலநாதர் ஆலயத்தின் திருவாதிரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. குற்றாலநாதர் ஆலயம் முன்புள்ள கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம் போன்ற பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடிமரத்திற்கு புனித நீர் ஊற்றி சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. சிவகங்கையில் பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலியாக பீடி தயாரித்தவர் கைது செய்யப்பட்டார். மதகுப்பட்டியைச் சேர்ந்தவர் சாகு அமீது, இவர் தனது வீட்டில் பீடி தயாரித்து அதில் நெல்லையில் தயாராகும் பிரபல பீடியின் லேபிளை ஒட்டி விற்பனை செய்து வந்துள்ளார். இது தொடர்பாக விருதுநகர் அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப் பிரிவு அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சாகு அமீது கைது செய்யப்பட்டார். மேலும் அவரிடம் இருந்து 416 பீடி பண்டல்கள், கார் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. தந்தை பெரியார் மற்றும் எம்ஜிஆரின் நினைவு தினத்தையொட்டி அரியலூர் மாவட்ட தேமுதிக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அரியலூர் மாவட்ட தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த பெரியார் மற்றும் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட கழக செயலாளர் ராமஜெயவேல் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்ட, தேமுதிக மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை ராமபுரத்தில் உள்ள ஸ்ரீ வைத்தியநாத சாய்பாபா ஆலயத்தில் பொதுமக்களுக்கு அருள்வாளித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஷீரடியில் சாய்பாபாவிடம் அருள் பெற்ற
ஸ்ரீ சாய் சக்தி சுப்பிரமணிய சுவாமி கடந்த 42 வருடங்களாக பொதுமக்களுக்கு அருள் தொண்டாற்றி வருகிறார். அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்த அவர் திருமண தடை, குழந்தை பாக்கியம், குடும்ப பிரச்சினைகளை தீர்த்திட பொதுமக்களுக்கு அருளாக்கி விளங்கினார். ஓட்டப்பந்தய வீராங்கனை பி டி உஷா திருப்பதியில் ஏழுமலை யானை தரிசனம் செய்தார். அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் பிரசாதம் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 1986 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு முதல் முதலாக ஏழுமலை யானை தரிசிக்க வந்ததாக தெரிவித்தார். தமிழ்நாடு டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் மற்றும் பார் கட்டிட உரிமையாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் பூவிருந்தவல்லி அருகே நடைபெற்றது. டாஸ்மாக் நிர்வாக மதுக்கூட உரிமையாளர்களை மிரட்டும் போக்கை கைவிட வேண்டும், டாஸ்மாக் மதுக்கூட பணி நேரத்தை 10:30 மணி வரை நீட்டிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் அப்போது முன்வைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அலுவலர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும், 21 ஊதிய நிலுவையை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாகர்கோவிலில் விதவிதமான புதுவகை கேக்குகள், சர்க்கரை நோயாளிகளுக்கு என சிறப்பு வகை கேக்குகள் பேக்கரிகளில் விற்பனைக்கு குவிந்துள்ளன. சாண்டா கிளாஸ் என்று அழைக்கப்படும் கிறிஸ்துமஸ் தாத்தா வடிவில் வடிவமைக்கப்பட்டுள்ள சிறப்பான கேக்குகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை ஏராளமானோர் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். உலக நன்மை வேண்டியும் சனி பெயர்ச்சியையொட்டியும் நாமக்கல் ஸ்ரீ சுத்தி விநாயகர் கோவிலில் சனி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக 9 கலசங்கள் வைத்து யாக பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரும்பு கொப்பரையில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு துணியில் எல் வைத்து பிரஜா என்ற ஜோதியை ஏற்றி பக்தர்கள் சனி பகவானை வழிபட்டனர்.